ஏப்ரல் பதினான்கு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வசந்த் வழங்கும் மா மன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் எங்களைப் போன்றவர்களெல்லாம் இளைஞர்களாக இருந்த காலத்தில் திமுக மேடையில் ஒருவர் பேசினால் அந்த பேச்சினால் அனைவரும் ஈர்க்கப்படுவோம் அன்றைக்கு அவருக்கு வாலிப பெரியார் என்று பெயர் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எத்தனை பேர் அவரை அறிந்திருப்பார்கள் என்று தெரியாது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பத்து முறை சிறைக்கு சென்றவர் இயக்கத்தின் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டவர் தனியாக ஒரு பத்திரிகையும் நடத்தியவர் அவருடைய பெயர் ஏவிபி ஆசை தம்பி என்பது ஏவிபி ஆசை தம்பி என்றால் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள பேச்சாளராக அவர் இருந்தார் விருதுநகர் பகுதியிலே அவர் பிறந்தவர் அவர் விருதுநகரில் படித்தார் கொஞ்ச காலம் பாளையங்கோட்டையிலே படித்தார் ஆனால் படிக்கிற காலத்திலேயே சுயமரியாதை இயக்கத்தில் இணைந்து சுயமரியாதை மாநாடுகளை விருதுநகர் பகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே நடத்தியவர் ஏவிபி பி தம்பியவர்கள் அவர்கள் அவருடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அவருடைய இருபதாவது வயதில் விருதுநகரில் ஐயா பெரியார் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது இன்றைக்கு பெரியார் அவர்களினுடைய தலைமையில் நடைபெறுவதோ ஆசிரியர் தலைமையில் நடைபெறுவதோ சுயமரியாதை திருமணங்கள் நடைபெறுவதோ பெரிய செய்தியே இல்லை ஆனால் நாற்பதுகளில் அதுவும் மதுரைக்கு தெற்கே சாதிய பிடிப்பு கடுமையாக இருந்த காலகட்டங்களில் பெரியார் தலைமையிலே அவர் திருமணம் செய்து கொண்டார் மேடையில் அவர் பேசுகிற போதும் பகுத்தறிவு சிந்தனைகள் ஐயாவைப் போலவே கேலியும் கிண்டலுமாக வந்து விழுகும் அதனால்தான் அவருக்கு வாலிப பெரியார் என்றே பெயர் இளைஞராக இருக்கிறார் ஆனால் பெரியாரை போல பேசுகிறார் என்று அவர் கட்சியினுடைய போராட்டங்களில் தொடர்ந்து கலந்து கொண்டு பத்து முறை சிறை சென்றவர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே அவருடைய சிறைவாசம் என்பது நாடு முழுவதும் பேசப்பட்டதாக இருந்தது காந்தியார் அவர்கள் நாற்பத்தி எட்டு ஜனவரியிலே சுட்டு கொல்லப்பட்டதற்குப் பிறகு அவர் அந்த காந்தியாரின் கொலை பற்றி அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளிலே ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அதற்கு பின்னால் என்னவெல்லாம் சரி இருந்திருக்கிறது யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதுகிற போது அதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வருகிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தங்களை பற்றி இவர் எழுதியிருக்கிறார் ஒரு கலவரத்தை உருவாக்குகிறார் அமைதியை குலைக்கிறார் என்று சொல்லி அன்றைய அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அவரை சிறையில் அடைத்தது என்பது பெரிய செய்தி இல்லை ஆனால் அன்றைக்கு ஒரு கொடுமையான முறை சிறைச்சாலையில் பின்பற்றப்பட்டது யாரேனும் கைதிகளை இழிவு செய்ய வேண்டும் என்று கருதினால் சிறைச்சாலையிலேயே அவர்களை மொட்டை அடிப்பது அப்படி ஆசை தம்பி அவர்களுக்கு மொட்டை அடித்து அந்த படத்தையும் அரசாங்கமே வெளியிடுகிறது என்று சொன்னால் பாருங்கள் அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை சொல்வதாக இன்றைக்கு அரசு கருதி அந்த நேரத்தில் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அதையே எதனை அவர்கள் இடிவென்று நினைத்து செய்தார்களோ அதையே அவருடைய புகழுக்கான ஒன்றாக அறிஞர் அண்ணா மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு ஜூலை மாதம் தன்னுடைய திராவிட நாடு ஏட்டில் அண்ணா அவர்கள் மொட்டை அடிக்கப்பட்ட ஆசை தம்பி அவர்களின் படத்தையே வெளியிட்டு அஹிம்சா அரசின் அவலட்சணத்தை பாருங்கள் என்று தலைபட்டிருந்தார் அதற்கு பிறகு ஆசை தம்பி அவர்களின் புகழ் மிக பெரிதாக பரவிற்று என்று சொல்ல வேண்டும் தொடர்ந்து கழக கூட்டங்களிலே இருந்தார் அண்ணா அவர்கள் பெரியாரை விட்டு பிரிந்து வந்த அதே நாளில் ஆசை அவர்கள் அண்ணா அவர்களோடு வந்து சேர்ந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பரிலிருந்து அதாவது திமுக தொடங்கப்பட்ட முதல் நாளிலிருந்து ஆசை தம்பி அவர்கள் கட்சியிலே திமுக கழகத்திலே பயணித்தார் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஈவைக்கி சம்பத் அவர்கள் திமுகவை விட்டு போகிற போது ஆசி தம்பி இடத்திலே சில ஊசலாட்டங்கள் இருந்தன உண்மைதான் மீண்டும் வந்தார் மீண்டும் வந்ததற்கு பிறகு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்தி என்ன என்றால் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது தேர்தல்களில் நாடாளுமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் எல்லா இடங்களிலும் கழகம் தோல்வியடைந்தது ஒரே ஒரு இடத்தில் ஒரு தொகுதியில் வட சென்னையில் மட்டும் வெற்றி பெற்றது அந்த வட சென்னையில் வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர் ஏவிபி ஆசை தம்பி அவர்கள்தான் அவர் தன்னுடைய இருபத்தி ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தார் ஐம்பத்தி ஒன்பது ஏப்ரல் ஏழாம் தேதி அன்று அவர் மறைந்து விட்டார் இப்போதும் அந்த வாலிப பெரியாரின் அந்த பேச்சு என் போன்றவர்களின் நெஞ்சில் நினைவில் இருக்கிறது